சுகி மேத் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 2001 பிஜி டிஆர்பியில் கேட்ட ரியல் அனாலிசிஸ் யூனிட்கான குவஸ்டின்ஸையும் மற்றும் அதுக்கான ஆன்சர்ஸையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு குவஸ்டின், எவரி கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் எ கனெக்டட் செட் ஈஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் ஸ்டேட்மெண்ட் தான். இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், கனெக்டடாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் கூட கேட்பாங்க, என்னென்னா கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் எ காம்பேக்ட் செட் என்ன வரும்னா காம்பேக்ட். ஓகேங்களா? எப்பயுமே ஒரு க்வெஸ்சனை படிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ரிசல்ட்டை எதையா ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, அது ரிலேட்டடான விஷயங்களையும் ரீகால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு ஏங்கிற செட்டில் கண்டினியூஸ்லாம் யூனிஃபார்ம் கண்டினியூஸாக எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது கீழே நம்ம கொஞ்சம் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டால் ஆன்சர்ஸ்க்கு வரலாம். யூனிஃபார்ம் கண்டினியூஸ்லாம் கண்டினியூஸாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் கண்டினியூஸ்லாம் யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்காது. ஆனால் எங்கே கண்டினியூஸ்லாம் யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னா, அந்த செட்டு, ஓகேங்களா, அந்த செட்டு காம்பேக்டாக இருக்கும்போது. ஓகேங்களா? அந்த செட்டு காம்பேக்டாக இருக்கும்போது கண்டினியூஸ் எல்லாம் யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்கும். அப்போது இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், ஏ காம்பேக்டாக இருக்கும்போது கண்டினியூஸ் எல்லாம் யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து எஃப் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிற பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனெல்லாம் கண்டினியூஸாக இருக்கும். ஆனால் கண்டினியூஸ் எல்லாம் டிஃப்ரென்ஷியபிளாக ஃபங்க்ஷனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது, சிங்கிற பாயிண்டில் எஃப் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்துச்சுன்னா அதே சிங்கிற பாயிண்டில் எஃப் கண்டினியூஸாக இருக்கும். அப்போது இந்த க்வெஸ்சனுக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்ட். இஃப் எஃப் வந்து ரீமான் இன்டகிரபிள் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏகம பி, அப்போது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, பவுண்டட் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் எல்லாமே லபக் இன்டகிரலாக இருக்கும். அப்போது இந்த க்ளோஸ் இன்டர்வல் ஏகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுண்டட். அப்போது எஃப்ங்கிறது ஒரு பவுண்டட் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் தான். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து எஃப் இஸ் லபக் இன்டகிரல் தான் கரெக்டான ஆன்சர். ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து தி செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, நேச்சுரல் நம்பர், இன்டீஜர், ரேஷ்னல், எம்டி செட்டு, ப்ரைம் நம்பர்ஸ், இது எல்லாமே கவுண்டபிள் செட்ஸ். இரேஷ்னல், ரியல் நம்பர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்கவுண்டபிள் செட்ஸ். அப்போது ரியல் நம்பர் என்னவாக இருக்கும்னா அன்கவுண்டபிளாக இருக்கும். ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். எவ்ரி ஓப்பன் கவரிங் ஆஃப் எ செட் ஏ ஹேஸ் ஏ ஃபைனட் சப் கவரிங், ஒரு செட்டோட எல்லா ஓப்பன் கவரிங்க்கும் ஃபைனட் சப் கவரிங் இருக்குன்னா அந்த செட் என்னவாக இருக்கும்னா காம்பேக்டாக இருக்கும். அதாவது காம்பேக்டுக்கான டெஃபினேஷனை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ காம்பேக்டாக நம்ம எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா க்ளோஸர் அண்ட் பவுண்டட். அப்போ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சி ஆப்ஷன். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ, இப்போது காசி சீக்வன்ஸ் எல்லாம் கன்வர்ஜென்ட்டான்னு கேட்குறாங்க. கிடையாது. ஆனால் கன்வர்ஜன் சீக்வன்ஸ் எல்லாம் காசி சீக்வன்ஸாக இருக்கும். ஒரு சின்ன ட்ரிக் தாங்க, நம்ம கண் இருந்தால் தான் காசை பார்க்க முடியும். அப்போது கன்வர்ஜன் சீக்வன்ஸ் எல்லாம் காசி சீக்வன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் ஒரு ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கன்ஃபியூஷனே ஆகாது. கண் இருந்தால் தான் நம்ம காசை கையில் பார்க்க முடியும். அதனால் எப்போவுமே கன்வர்ஜன் சீக்வன்ஸாக காசி சீக்வன்ஸாக இருக்கும். காசி சீக்வன்ஸ்லாம் கன்வர்ஜென்ட்டாக இருக்காது. அப்போ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பி ஆப்ஷன். இருக்கங்க, எப்போ காசி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும்னு நல்லா கவனிங்க, அந்த காசி சீக்வன்ஸுக்கு கன்வர்ஜன் சப் சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹோல் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க,
நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரிசல்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களால் ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதை விட அதிகமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரீகால் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன டைமை நீங்கள் ஒதுக்குங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் ஒரு ஸ்மால் டைம்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிட்டால் சீக்கிரமாக வந்து எல்லா க்வெஸ்சனுக்கும் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் சில க்வெஸ்சன்ஸை விட்டுட்டு வர மாதிரி கூட ஆயிடும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு ரீகால் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.